நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 7 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த 7 கட்டங்கள்ல பதிவான வாக்கு சதவீதத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த நம்பர் கன்சாலிடேட் அந்த ஓட்டர் டேர்ன் அவுட் அப்படிங்கிற விவரத்தை அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு, ஆட்சி அமைய போகிறது, எதிர்கட்சி வரிசையில் ஒரு பலமான எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி அமைய போகிறது. இந்த நேரத்தில் இந்த மீண்டுமாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் தேவையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தேவை. எந்தெந்த மாநிலங்களில் மிக அதிகமாக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறது, அந்த மாநிலங்களினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒட்டுமொத்த 7 கட்டங்களிலும் நடந்த வாக்குப்பதிவில் பதிவான வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு தொகுதி, அதாவது குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் தொகுதி வந்து வெற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த வகையில் 542 மக்களவை தொகுதிகளுக்கான ஒட்டுமொத்தமாக மாநில வாரியான அந்த வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர், பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர், பிற ஜெண்டர்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிற விவரங்களையும் கூட தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாக்கு சதவீதத்தினுடைய பட்டியலில் டாப் இடத்தை, முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 80.66% வாக்குகளை பெற்று இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது ஆந்திரா. அங்க மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 25 மக்களவை தொகுதிகள், அதுதான் ஹையஸ்ட் ஓட்டர் டேர்ன் அவுட் ஆக இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது, மக்களவை தேர்தலுக்குமான வாக்குப்பதிவு நடைபெற்றது. எனவே வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்ததற்கான காரணம் அதுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது. இருந்தாலும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்டேட் ஆக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகள் பதிவான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திரிபுரா. திரிபுராவை பொறுத்த வரைக்கும் 2 மக்களவை தொகுதிகள் தான் மொத்தமாகவே அங்கே வந்து ஒரு 25 லட்சம் அளவுக்கு தான் அங்கே மக்கள் தொகையே இருக்கும். அங்கே பதிவான வாக்குகள் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80.93%. அது ஆந்திராவை விட சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகம். ஆனால் அந்த 2 மக்களவை தொகுதிகள் கொண்ட ஒரு 25-26 லட்சம் அளவுக்கு மக்கள் தொகையை கொண்ட அங்க 80.93% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறத ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியா நம்ம அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 78.19% வாக்குகள் பதிவான மாநிலமாக மணிப்பூர் இருக்கிறது. மணிப்பூர்ல நமக்கு நல்லாவே தெரியும், அங்கு நடைபெற்ற கலவரம், அதற்கு பிறகு நடைபெற்ற தொடர் நிகழ்வுகள் என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அங்க 78.19% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேசத்திலும் கூட அங்கு மக்களவை தேர்தலும் நடைபெற்றது, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்குமான தேர்தலும் கூட நடைபெற்றது. அந்த மாநிலத்தில் 77.68% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததா புதுச்சேரி. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க 78.90% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுவும் கூட ஒரு முக்கியமான சிக்னிபிகண்ட் நம்பராக நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்ததா லீஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அந்த லீஸ்ட் நம்பர்ஸ்ல வராங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் பெரிய மாநிலங்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கோட்டையாக பார்க்கப்பட்ட இடம். ஆனால் இந்த முறை அவர்கள் அங்கேயே வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார்கள். 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாநிலம். பீகாரை பொறுத்த வரைக்கும் 40 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். அங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் 56.19% வாக்குகள் தான் பீகார்ல இந்த 7 கட்டங்கள்லையும் பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 56.92% வாக்குகள் தான் உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கணிசமான நம்பர்ஸ் வந்திருந்தா பாஜக தனிப்பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் அங்கே இல்லாமல் போச்சு. பீகார்லையும் கூட அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படியான நிலையில அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 69.72% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. ரொம்ப முக்கியமா
பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். சோ இந்த இந்த அடிப்படையில் தான் குஜராத்தை பார்த்தோம்னா, குஜராத்தில் கிட்டத்தட்ட பிஜேபி ஸ்வீப் பண்ண ஒரு ஸ்டேட் அப்படின்னு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 60.13% வாக்குகள் என்பது குஜராத்தில் பதிவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7 பிளேஸ்லையும் எலெக்ஷன் நடந்த ஒரு சூழலை பார்த்தோம். அங்கு வாக்கு சதவீதம் என்பது சராசரியாக குறைந்திருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒட்டுமொத்தமான 7 கட்டங்களுக்குமான வாக்குப்பதிவு சதவீதங்கள் என்பது நமக்கு உணர்த்துகிறது.